உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்ட சாமி. எல்லா இடத்துலயும் பார்த்துட்டியா? நான் கோயில்ல முடிஞ்ச வரைக்கும் முக்காவாசி இடத்துல பார்த்துட்டேன். அப்ப பார்க்காத இடத்துல போய் பாரு. பார்க்காத இடம்னா? புரியல. பதட்டப்படாம அந்த தெப்பக்குளம் இருக்குல்ல அந்த பக்கமா போய் பாருமா. சரிங்க சாமி. நம்பிக்கையா போத்தாய். நான் போய் பாக்குறேன். அம்மா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு தகவல் வேணும். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க உங்க சொந்த மகளா? என்னமா இப்படி கேக்குற? என் சொந்த மகதாமா? சரிமா சரிமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தெப்ப குளத்துல போய் பார்க்க சொன்னாரு. ஆனா இங்க யாருமே இல்லையே, யாரு பார்க்க சொன்னாரு? என்னம்மா பாத்துட்டியா? இல்ல சாமி, பாக்கல. எனக்கு யாருன்னே தெரியல சாமி. நீ சரியா பாக்கலமா? சாமி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு எப்படி பாக்கணும்னு தெரியல. எப்படி பாக்கணும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீ கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த தெப்ப குளத்துல இறங்கி நல்லா கவனிச்சு பாரு. கிருஷ்ணவேணி மகளை பாப்ப. தண்ணில எப்படி? நீ தெப்ப குளம் தண்ணில போய் பாரு. ஆமா, அதுல தெரியற முகம்தான் கிருஷ்ணவேணி மகளோட முகம். தைரியமா போதாய், கண்டிப்பா பாப்ப. ஓமா. தண்ணீல தெரியற அந்த முகம்தான் கிருஷ்ணவேணி மகளோட முகம். பாத்துட்டியா? கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணா? நான் தானா? என்ன நீயே தேடி கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். இனி நான் அம்மா இல்லாதவ இல்ல. என் அம்மா கிடைச்சிட்டாங்க. எனக்கு அம்மா இருக்காங்க. எனக்கு அம்மா இருக்காங்க. சாமி கண்ணப்பா உங்களை பார்த்தாரா? சாமி கண்ணப்பா என்ன விசாரிச்சாரு? தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கம்மா. நான் பெரியவர்கிட்ட சொன்ன விஷயங்களை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கம்மா. அம்மா நீங்க என்கிட்ட சொல்லலாம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் கிருஷ்ணவேணி அம்மாவோட மக வானதி. அம்மா
நீங்க தான் வேணி அம்மாவோட பொண்ணா? தெய்வ செஞ்சு எல்லாத்தையும் சொல்லுங்க. என்னை ஏன் அம்மா அனாதையா விட்டு போனாங்க? ஐயோ, அந்த உத்தமையை பத்தி எந்த குறையும் சொல்லிடாதீங்கம்மா. பெத்த குழந்தை முகத்தை கூட அவங்க பாக்கலம்மா. குழந்தை இறந்துடுச்சுன்னு தான் அம்மா கிட்ட சொன்னாங்க. வேணியம்மா பணக்கார குடும்பம், அவங்க உங்க அப்பாவை விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வேணி அம்மாவோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. ரொம்ப கோவப்பட்டாரு. கோவப்பட்டாலும் அதையெல்லாம் மறைச்சு நல்லவர் மாதிரியே நடிச்சாருமா. கர்ப்பிணியான வேணி அம்மாவை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா நல்ல விதமா தான் பாத்துக்கிட்டாருமா. பிரசவத்தப்ப பிறந்த குழந்தையான உங்களை என் கையில தூக்கி கொடுத்து ஆத்துல வீச சொன்னாருமா. குழந்தையா இருந்த உன்னை என் கையில தூக்கி பார்க்கும் போது மனசு கேக்கலம்மா. அதனால நான் திருச்சி ஆசிரமத்துல உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு தலைமறைவா ஆயிட்டம்மா. கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பா இறந்துட்டாருன்னு வேணி அம்மா ஊரை விட்டே போயிட்டதாவும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இவ்வளவுதாமா தெரியும். அதுக்கப்புறம் வேணி அம்மா ஊருக்கு வந்ததாகவும் சாமி அவங்க மக உயிரோட இருக்கிற விஷயத்த சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டமா. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கடவுளே, ஒரு தாயும் குழந்தையையும் பிரிச்ச பாவத்தை இத்தனை நாள் நான் சுமந்துட்டு இருந்தம்மா. இன்னைக்குதாமா என் மனசு நிம்மதியா இருக்கு. நீ கலங்காம கவலைப்படாம நீ கிருஷ்ணவேணி அம்மா போய் பாருமா. நான் பாக்குறேன். இப்போதைக்கு அவங்க கிட்ட நான் தான் அவங்க மகங்கிற உண்மைய சொல்ல மாட்டேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.